ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய, ரொம்ப ஆரோக்கியமான, உடல் எடை போடக்கூடிய ஒரு சத்துமாவு பவுடர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுடர் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி நான் என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சீக்கிரம் வந்து சேரும். இப்போ வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இதில் மொதல் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல். ஆமாங்க, கருப்பு சுண்டல். இது வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பு. கம்பு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருந்தாலே ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே இருக்குது. ஸோ மறக்காமல் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற அனைத்து உயிரணுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வந்து ப்ராப்பராக வந்து சப்ளை பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம். இது வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, ஃபைபர், பொட்டாசியம், அப்புறம் ஜிங்க், அப்புறம் அயன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயமும் இருக்குங்க. நம்ம பேபி க்ரோத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த மக்காச்சோளத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கேழ்வரகு. இது வந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பேபிக்கு வந்து நல்லா வந்து உடல் எடை வந்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பேபிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பெரியவங்களுமே வந்து இதை ப்ராப்பராக வந்து தவறமாக எடுத்துகிட்டு வந்தாலே நல்லா வெயிட் கெயின் நம்ம போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், ப்ரோட்டீன், விட்டமின் B1, B2, B6 அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கு கொடுக்கறதால, நாமளுமே எடுத்துக்கிறதால டிப்ரெஷன், அப்புறம் அதாவது பதட்டம், அன்சிட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம், தூக்கமின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இதில் உள்ள அமினோ அமிலங்கள் பேபிக்கும் சரி நமக்கும் சரி நேச்சுரல் ரிலாக்ஸன் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒற்றை தலைவலி உள்ளவங்களுக்கு இந்த கேழ்வரகு ரொம்ப நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம். இது வந்து 100 கிராம், 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை சோளமில் உள்ள நார்ச்சத்து ஒரு டைஜஸ்டிவ் ப்ராசஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, கண் சம்மந்தமான பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து மாவுச்சத்து அதிகம் இருக்கிறதால இது பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து குறைப்பதற்கு வந்து ரொம்பவே வந்து குறைப்பதை வந்து தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. இது வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இதுலேயும் வந்து அதிகமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, மலம் கட்டி கொள்ளாமல் இலகுவாக வெளியேற இந்த கருப்பு உளுந்து ஹெல்ப் பண்ணுது. உணவில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் உருவாகிறது. இந்த கருப்பு உளுந்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த இரத்த சோகை நோய் இருந்தால் கூட இது ரெகுலராக கொடுக்கறதால சீக்கிரமாக வந்து அந்த இரத்த சோகை நோய் பறந்து போயிருங்க. இதை மறக்காமல் தவறாமல் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அவங்க எலும்புகளுக்கும் சரி முட்டி பகுதிகளில் உள்ள அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா வலிமை கொடுக்கறதுக்கு இந்த வந்து கருப்பு உளுந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா கவுனி அரிசி, அதாவது பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு கலரில் இருக்கும் இந்த அரிசி, இது பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து இந்த கவுனி அரிசியில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம குழந்தைக்கு கொடுக்கறதால இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு பேபிக்கு வந்து அலர்ஜி ஏற்பட்டு அந்த இடத்துல வீங்கி இருந்தால் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கவுனி அரிசி நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரதால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பெரியவங்க வந்து நார்மல் ரைஸுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு 4 நாட்கள் வந்து இந்த கவுனி அரிசி சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் உள்ளவங்க உடல் எடை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு 1/2 கப் கவுனி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3 கிராம் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துறதோட வயிற்றுப்போக்கு மற்றும் குடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த கருப்பு கவுனி அரிசியில் இயற்கையாகவே நச்சுக்கள் நீக்கும் தன்மை கொண்ட ஒரு உணவு அப்படின்னு கூட இது சொல்லலாம். இந்த அரிசியில் உள்ள சத்துக்கள் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை போக்க உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதால குளுக்கோஸ் நீண்ட நேரம் நம்ம உடலில் உறிஞ்சப்படுவதற்கு உதவி பண்ணும். இந்த மாதிரி முழு தானியங்கள் உட்கொள்றதால Type 2 diabetes அதாவது நீரிழிவு அபாயம் குறைக்கப்படுறது கண்டிப்பாக வந்து உறுதி. அது மட்டும் இல்லைங்க, இதில் உயிர் சத்து விட்டமின் BE அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இது பார்த்திங்கன்னா தோல் பாதுகாப்புக்கு, தசை பிடிப்புக்கு, நரம்புகளுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உணவு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இது வந்து 1 of the best வெயிட் கெயின் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இரத்த ஓட்டம் அதிகரிக்க சிறந்த ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் குழந்தைக்கு வயிற்று வலி, கோழிக்கண்ட, ஸ்பிட்டப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட் இதில் உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ் அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, இது வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிக் ஆசிட்ஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எக்ஸட்ரா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுலேயும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை வந்து எடுத்துக்கிறதால ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபாலிக் ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை வந்து தயங்காமல் நம்ம எடுத்துக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இது கருவின் வளர்ச்சி மற்றும் நரம்பு குழாயில் பிறப்பு குறைபாடுகள் நீக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடல் பருமன் உள்ள நபர்களுக்கு உடல் எடை குறைய இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு, இது வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளு பருப்பில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. ஒழுங்கற்ற மாதவிடாய் மற்றும் அதிக இரத்தப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்த இது வந்து உதவி பண்ணும். ஹீமோக்ளோபின் அளவையும் வந்து இது அதிகரிக்கும். குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும், ஆனால் அதனால நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி, ஜலதோஷம், இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி ஏற்படுறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். அதுக்கு ரீசன் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி அடிக்கடி வருது. பட் பார்த்திங்கன்னா இந்த வந்து கொள்ளு பருப்பை நம்ம அவங்க ஃபுட்டோடு சேர்த்து நம்ம கொடுக்கறதால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீரும். அது மட்டும் இல்லை, சிறுநீரக கற்கள், சிறுநீர் நோய்கள், தொண்டை தொற்று, காய்ச்சல், கொழுப்பின் அளவை குறைத்தல் மற்றும் இரத்த சர்க்கரை அளவுகள் போன்றவற்றுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட இந்த கொள்ளு பருப்பை நாம் சொல்லலாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தவறாமல் கொள்ளு பருப்பையும் சேர்த்துக்கோங்க, ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய உணவு பொருட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது என்னென்ன என்னென்ன அளவு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்துக்கோங்க, நிலக்கடலை 100 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா தினை அரிசி 100 கிராம். அடுத்து சாமை 100 கிராம் எடுத்துக்கோங்க, வரகு 100 கிராம் எடுத்துக்கோங்க, கோதுமை 100 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி, அதுவும் 100 கிராம் எடுத்துக்கோங்க, பாதாம் அதுவும் 100 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்தா, அது வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 5 பீசஸ் எடுத்துக்கோங்க, ஜவ்வரிசி 50 கிராம் எடுத்துக்கோங்க, பார்லி அதுவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குதிரை வாளி 50 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா வால்நட் அதுவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து தட்டை பயிறு அதுவும் 50 கிராம். மொத்தம் நான் இப்போ பார்த்திங்கன்னா 25 பொருட்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், 25 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த 25 பொருளை வந்து அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ தனித்தனியாக வந்து அதோடய அளவுகளை வந்து நான் கொடுக்குறேன், அதை தவறாமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் 25 இந்த உணவுகளை பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து
ஒரு பேனில் வந்து எந்த எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ஸ்மெல் வர அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு போய் வந்து ஒரு மில்லில் கொடுத்து, ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிவிடுவாங்க. அந்த பவுடர் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அளவுக்கு 2 கிலோ வந்து பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் நல்லா கொஞ்சம் காய வச்சு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 5 months வரைக்கும் கண்டிப்பாக வரும். டெய்லி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 மாத குழந்தை ஸ்டார்ட் ஆன, 9 மாதம் முடிஞ்சு 10 மாதம் தொடங்கின அந்த குழந்தைகள்லேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். அதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து இதில் சில வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறதால அதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவ்வளோவா வந்து நல்லது கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 2 பவுடர் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு அது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடர் போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவை எடுத்து அதில் ஊற்றி நல்லா வந்து ஒரு 20 நிமிடங்கள் வந்து நல்லா நீங்கள் கிண்டணும். கிண்டி முடித்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையோ இல்லை லைட்டாக உப்போ நாட்டு சர்க்கரை அடிச்சா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஆட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா சுக்கு பவுடர் வந்து இடிச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லையா சீரகத்தை நல்லா கையில் நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 20 நிமிஷம் கழிச்சு இறக்கி நல்லா அரைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அருமையாக சாப்பிட்டுப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைக்கும் பிடிக்கும். நல்லா சீக்கிரமே வந்து வெயிட் போட்டுருவாங்க. வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 நாட்கள் இதை கொடுங்க தவறாமல். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.